நாடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாடி வழங்கும் டைம் ஃபார் உரையாடல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமான ஒரு நபரை தான் சந்திக்க இருக்கிறோம். இலங்கையில் இசைத்துறையில் நிறையவே சாதித்த, நிறைய பாடல்களை இசையமைச்ச, நிறைய பாடல்களுக்கு வரிகள் எழுதி அதே மாதிரி நிறைய பாடல்களை பாடி இருக்கிற ஒரு முக்கியமான இசைக்கலைஞர். இலங்கையில் இசைன்னு சொன்னால் இவரை கண்டிப்பாக ஞாபகம் வரும், அதுவும் தமிழ் இசைன்னு சொன்னால் கண்டிப்பாக இவர் ஞாபகம் வர மாதிரி ஒரு நபர் தான். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய டைம் ஃபார் உரையாடல் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். அந்த அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருந்தன் ராகவ். வணக்கம். வணக்கம் அசான். நாடி டோட்டல்கே மூலமாக ஒரு இன்டர்வியூ பண்ணுறது வர்றது பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ நின்று நாளுக்கு பிறகு ஒரு இன்டர்வியூவில் வந்து பங்குபெற்றதும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ, இப்போ இந்த மாதிரி எங்களுடைய பொருளாதார நெருக்கடி காலத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு இசைக்கலைஞராக உங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி போகுது? எனக்கு எல்லாமே மியூசிக் தான். பட் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் மியூசிக்கோடய தான் இருப்பேன். பட் அது வந்து நாட்டிலுமே அப்படி சூழ்நிலைகள் எங்களையும் ஏதோ ஒரு வழியில் பாதிப்படைய செய்கிறது. பட் மியூசிக்கோடு இருக்கல நிறைய கஷ்டங்கள் மறந்து போகிறது. ஸோ அதுலேருந்து குயிக்காக நாங்கள் நாடும் நாங்களும் வெளியுறவு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்களும் எங்களுடைய நெருக்கடிகள் காலம் எல்லாமே வந்து இந்த இசையால் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கொள்கிறோம். எப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ஒரு கர்நாடக இசை குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆள், உங்களுடைய தாத்தாவை இருக்கலாம், உங்களுடைய அப்பா எல்லாருமே வந்து இந்த கர்நாடக இசை வித்வான்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இசை அமைப்பாளராக வாரது அந்த வகையில் ஈஸியாக இருந்திருக்கலாம் மேபி. பட் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி அடையாளத்தை ஒரு இசை அமைப்பாளராக உங்களை வந்து ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி நீங்கள் ஒரு மியூசிக் டிரெக்டராக ஆனீங்க? ஐயா, அது சேலஞ்சான லைஃபாக இருந்துச்சு. என்னென்னு சொன்னால், ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிஞ்சோடனே நான் வந்து மியூசிக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஸோ அப்படிங்கிற இந்திய பாடல்கள் எங்களோட நாட்டில் ஒவ்வொன்று போகிற காலகட்டங்களில் நான் வந்து சொந்த இசையமைப்பில் ஈடுபட ஆசைப்பட்டு, ஏன் நாங்கள் சொந்தமாக நாங்களும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முயற்சியை எடுத்தேன். 2003 நான் விளையாட்ட ஆரம்பித்த ஒரு இசைத்தொகுப்பு தான் துளிகள் இசைத்தொகுப்பு. அதில் ஒரு 12 பாடல்கள் வந்தது. நண்பர் மர்சும் வரிகளில் இருந்தார், தம்பி ஸ்ரீ விஜயம் இருந்தார். ஸோ அப்படி விளையாட்டை நான் ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் என்ன இன்றைக்கு இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு. அதாவது அந்த இசைத்தொகுப்பின் மூலமாக அடுத்தடுத்த கட்டங்களை நான் நகர்ந்து சென்றேன். அந்த இசைத்தொகுப்பு என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். இன்று வரை அந்த பாடல்கள் வந்து மக்கள் மத்தியில் இன்னும் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஸோ ஒரு சேலஞ்சிங்கான லைஃப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு சொந்த பாடல்களை உருவாக்கி இந்திய இசைக்கு ஈடாக எங்களோட நாட்டிலையும் இப்படி ஒரு இசையை கொடுக்கலாம்னு சொல்லி தன்னம்பிக்கை என்னை தந்தது. அந்த தன்னம்பிக்கை மூலமாக நான் வந்து என்னால் திருப்தியாக இருக்கு எனக்கு நான் செய்கிற மியூசிக்கில். கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து அவங்களுடைய குடும்பம் வந்து நிறைய பங்கு வகிக்கும். அந்த அடிப்படையில் ஒரு இசையமைப்பாளராக உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பம் சார்பில் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது? ஐயா, நிச்சயமாக அப்பா அம்மா சகோதரங்கள் எல்லோருமே மியூசிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணி கொண்டுருக்காங்க. அதாவது நான் எந்த ஒரு துறையில் பிஸ்னஸோ ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போனாலும் அதை கடைசியில் வந்து நான் நிற்கிற இடம் வந்து ஒரு மியூசிக் சம்மந்தமான ஒரு விஷயத்தெலாம் வந்து நிற்கிறேன். லைஃப்பில் நான் நிறைய தரம் அதை உணர்ந்துருக்கிறேன். ஸோ ஒரு பிஸ்னஸில் இறங்கும்னு சொல்லி போய் அதில் ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்களா, திருப்பி ஏதோ ஒரு சான்ஸ் நான் வந்து இசைக்குள்ளே வந்துடுவேன். அது மியூசிக் வந்து என்ன விரும்புது, நான் அதிகம் விரும்புகிறபடியாக மியூசிக் என்ன விரும்புறது, அதுதான் எனக்கு உணரக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த வைஃப் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறா, கௌரி நிறைய மியூசிக்கில் செய்யுங்க, ஏதாவது பாடுங்க, ஃபேஸ்புக்கில் நிறைய பாடல்கள் போடுங்கண்டு. ஸோ டெய்லி அவள் சொல்லிட்டுப்பா, பிள்ளைகளும் கூட சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஒரு சின்ன ஒரு கேப் வந்துச்சு மியூசிக்கில் இல்லைன்னு இல்லை, பட் இனிமேல் அந்த கேப் வராத மாதிரி என்னுடைய இசை நிச்சயமாக ரசிகர்களுக்கு கொடுப்பேன். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். என்னென்னு சொன்னால், இப்போ நிறையவே நீங்கள் வந்து காதல் பாடல்கள் நிறைய பண்ணுறீங்க. உங்களுடைய பாடலில் நிறைய பாடல்கள் வந்து எல்லாமே வந்து காதல் பாடல்கள். ஸோ உங்களுக்கு எத்தனை காதல் தோல்விகள் இருக்குது? உங்களுடைய திருமணம் ஒரு காதல் திருமணமா? ஆமாம், காதல். தோல்விகள் காதல் இருந்துச்சு, காதல் இருந்துச்சு, காதல் இருந்துச்சு. சோ இப்ப சொல்ல முடியாது, வீட்ல போனா அடி கிடைக்கும். இல்ல, அவகே சொல்லிட்டு இருந்த அப்படி இருந்துச்சு. நான் பாஸ் லைஃப்ல இருந்தே இருந்துச்சு, அதெல்லாம் அந்த மைண்ட்ல எடுக்கல நான் வந்து. சோ ஃபேமிலி லைஃப் அண்ட்ல வந்துட்டேன், அதோடய அப்படியே முடிஞ்சிச்சு. அப்ப அந்த தாக்கங்கள் எப்பயாவது உங்களோட பாடல்கள் மூலமா வெளிப்படுத்திக்கிறீங்களா? இல்லை, நான் வந்து பாடல்கள் இசைக்கும் போது நான் காதலிச்சபடியாக பாட்டு இசைக்கிறேன் இல்லை. பட் ஒரு கலைஞனாக காதல் பாடல்கள் வந்து கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதால் என்னுடைய பாடல்களில் காதல் பாடல்கள் கூட இருக்கும். வரிகளையும் நான் முக்கியத்துவம் கொடுக்குற கூட அந்த பாடலின் வரிகள் வந்து மக்களுக்கு எப்படி சென்றடையணும்னு சொல்லி அந்த முதலாவது வரியிலேருந்தே நான் கன்சன்ட்ரேட் பண்ணுவேன் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது.
கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து நிறைய தமிழ் பாடல்களோட சேர்த்து நிறைய சிங்கள பாடல்களும் இசையமைச்சிருக்கிறீங்க, பாடி இருக்கிறீங்க. எஸ். ஸோ அந்த அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சிங்கள பாடல்கள் நான் செய்திருக்கிறேன் இன்னொரு தனியார் நிறுவனத்துக்கு. ஸோ அந்த பாடல்களில் வந்து இலங்கையின் பிரபல சிங்கள பாடல்கள் பாடியிருந்தார்கள். ஒரு 6-7 பேர் ஒரே பாட்டை பாடியிருந்தாங்க. ஒய நில் நுவன் பல்மன் அப்படி ஒரு சிங்கள பாடல். சிட்டி சந்திரன் சொல்லி ஒரு பாடலாசிரியர் எழுதியிருந்தார். அது ஒரு 5 வருடத்துக்கு முதல் வந்தது, ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்ல பேர் எடுத்திருந்த ஒரு பாடல். அதை விட ஒரு 4-5 பாடலில் 2 பாடல் நான் பாடியிருக்கிறேன். ஹிந்திலேயும் ஒரு பாட்டு செய்திருக்கேன், தீரே தீரேன்னு சொல்லி, இந்தியன் சிங்கர் ஜெய்தவ் பாடியிருந்தார். நீங்கள் வந்து நிறைய இந்திய கலைஞர்களோட ஒர்க் பண்ணிக்கிறீங்க, நிறைய இந்திய இசை கலைஞர்கள் பாடகர்களோட. ஸோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ண இசை கலைஞர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் யார்? அவரோட பகிர்ந்து கொண்ட ஏதாவது, அவரோட ஏதாவது அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிறைய சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்தட்ட ஸ்டைல், பாடுற ஸ்டைல் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ எங்களோட மெலடியை வந்து இன்னொருத்தர் பாடிக்கலாம், அந்த அவுட்புட் வந்து 100% எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்னுடைய பாட்டை நானே பாடுறதை விட இன்னொரு ஆள் பாடிக்கல, ஓ இந்த டியூனோட நான் ரியலைஸ் பண்ணுவேன், இது அழகாக வருதுன்றதை நான் உணர்வேன். ஸோ அப்படி இந்த சிங்கர் சுஜித்ரா பாடியிருந்த ஒரு பாட்டு என்னுடைய, நீ வாசிக்க முடியடான்னு சொல்லி. ஹரிச்சரன் பாடின ஒரு பாடல், எங்கிருந்தோ இங்கே விழுந்தோம். ஹரிஷ் ராகவேந்திரா சுவாசமாய் சுவாசமாய் என்ற பாட்டு பாடினார். இப்படி பல பாடல்கள் இருக்குது, நிறைய இருக்கு சொல்ல. அப்படி அவங்க பாடின ஏதாவது பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை பாடி காட்டுங்க எங்களுக்காக, நாடி ஆடியன்ஸுக்காக. இது வந்து என்னுடைய இந்திய திரைப்படம் காதல் பிசாசே படத்துக்கு இசையமைத்து பாட பாடுபாடு. ஹரிஷ் ராகவேந்திரன் தங்கச்சி காந்தி பாடினார். சுவாசமாய் சுவாசமாய் என்னுள்ளே நுழைகிறாய், ஈரமாய் ஈரமாய் நெஞ்சிலே கரைகிறாய். உங்களுடைய குரலுக்கு நிறைய பேர் அடிமையாக இருப்பாங்க, நிறைய நிறைய பெண்கள் அதுக்கே வணங்கியிருப்பாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன், எல்லாத்துக்குமே டான் டான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்கு. ஓகே, ஒரு 7 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. முதலாவது கேள்வி, நீங்கள் இப்போ அடிக்கடி கேட்கும் பாடல் இது? அடிக்கடி கேட்குற பாட்டு வந்து, நான் பிழை நீ வளலை, எனக்குள் இருந்தால் அதில் தவறே இல்லை. இந்த பாட்டு தான் பிடிச்ச பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அடுத்த கேள்வி வந்து, நீங்கள் மொத்தமாக எத்தனை பாடல்கள் இசையமைச்சிருக்கீங்க? ஒரு 100 பாடல்கள் இசையமைச்சிருப்பேன். 100 பாடல்கள் கிட்ட இசையமைச்சிருக்கோம். அதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? நிறைய பாடல்கள் இருக்குது நான் இசைவச்ச பாடல்களில். சொல்லாமல் போகிறாய் பாடல், சொல்லாமல் போகிறாய், சொல்லாமல் போகிறாய், கொல்லாமல் போகிறாய், எங்கே நீ போகிறாய். இந்த பாடல் லிரிக்ஸ் வந்து என் தம்பி ஸ்ரீவிஜய் எழுதியிருந்தார். அடுத்தது வந்து உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் சொன்னால் நீங்கள் யாரை சொல்வீங்க? பல பேர் இருக்கிறார்கள். என்னுடைய அப்பா தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் இசைஞான் இளையராஜா அவர்கள் நல்லா பிடிக்கும். இசை புயல் ஏஆர் ரஹ்மான், இப்படி இந்த ஜென்ரேஷன் உள்ள பல இசையப்பாளர் நல்லா பிடிக்கும். ஒரு தட்ட பாடலும் ஒரு ஸ்டைல் தானே. ஓகே, சில படங்கள் இருக்கும் இல்லையா, இந்த இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுமே சூப்பர் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் இருக்கும் இல்லையா, இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சவுண்ட் ட்ராக் என்ன சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு கொஞ்சம் காலத்துக்கு முதல் வந்தேன்னு சொன்னால் 7G ரெயின்போ காலனி பாடல்கள் பிடிச்சது. அதுக்கு பிறகு இப்போ அப்புறம் சமீபத்தில் வந்ததில் எனக்கு எல்லா பாடல்களும் பிடிச்ச படம்னு சொன்னால் காத்து வாக்கில் 2 காதல் பாடல்கள் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு எல்லாமே. அதில் ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்கு ஓகே இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி அந்த கதிச்சா மாதிரி ஏதாவது சாங் லிரிக்ஸ் மறந்து போச்சா? சரி சரி, ஃபோக் ஸ்டைலில் சரி, நான் கொடுமைப்படுத்தல. ஓகே விடுங்க. நீங்கள் வந்து அடிக்கடி போகிற இடம் எது ஸ்ரீலங்காவில்? ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் இந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னேன். அடிக்கடி போகிறது கோயில் போவேன். ட்ரிப் பண்ண ஃபேமிலியாக எங்கேயாவது ஜெஃப்னா அப்படி எங்கேயா ஸ்ரீலங்காவில் வெட்டிக்கலோ சைட் போயிட்டு வருவோம் ஒரு சேஞ்சுக்காக. ஓகே, எங்களுக்கு இந்த ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ் அவ்வளோதான். நாங்கள் தொடர்ந்து அடுத்த கேள்வியில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய இசைத்துறையோட செல்வாக்கு வந்து இலங்கை சினிமாவில் வந்து நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்திய இசைத்துறைக்கு போகிறது, இந்திய சினிமா துறைக்கு போகிறது தான் இலங்கையர்கள் அனைவருக்குமே ஒரு ஏமா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிரந்தரமாக இந்திய இசைத்துறைக்கு போகிறதுக்கு அல்லது இந்திய சினிமா துறைக்கு போகிறதுக்கு நினச்சது இல்லையா? இல்லை, நான் வந்து இந்தியர் தான் கதகாலமே இருந்தேன்.
கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் வந்து நான் இந்தியாவில் மியூசிக் செய்திருந்தேன், நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருந்தேன், அதோட இசை பயிற்சிகளும் நிறைய செய்துட்டுருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பட் ஆனால் இன்னும் வந்து அந்த இதை நான் நிறுத்தலை, இன்னும் வந்து அந்த முயற்சிகள் போய்கொண்டிருக்குது, நிறைய பேர் தொடர்பில்தான் இருக்கு மியூசிக் சம்மந்தமாக. ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் அடுத்தடுத்த படங்கள் வேறவும் வாய்ப்பு இருக்கு. இசைத்துறையில் வந்து சாதிக்கிறதுக்கு இலங்கை வந்து ஒரு பொருத்தமான இடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இலங்கை தமிழ் கலைஞர்களுக்கு இங்கே வந்து ஒழுங்கான முறையில் வாய்ப்புகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிடலாம், பட் எங்களோட கலைஞர்கள் திறமையான கலைஞர்கள் எல்லாருமே நல்ல, ஒவ்வொரு கலைஞர்களையும் ஒவ்வொரு திறமை இருக்குது, ஏதோ ஒரு திறமை இருக்கும், ஆனால் அவர்களுக்கான வாய்ப்பு சரியாக வழங்கப்படல, அதுதான் உண்மை. அப்படி வழங்கப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் வெளிச்சத்துக்கு வருவார்கள். ஒரு சில கலைஞர்கள் இந்தியாவில் போய் பெரிய அளவில் செய்திருக்கிறார்கள், இலங்கை கலைஞர்கள் இப்போ நிறைய எங்களோட நாட்டிலே செஞ்சிட்ருக்கார்கள். இந்த முந்தியெல்லாம் நாங்கள் ஒரு இலங்கை பாடல் செய்தால் இலங்கை பாடலுன்னு சொல்லி முத்துற குத்துற ஒரு காலம் இருந்துச்சு. ஸோ மேபி அவ வந்து இந்த சவுண்ட் மிக்சிங், பாடல் வரிகள், குரல் வளங்கள் கூட அப்படி. பட் இப்போ வந்து ஸ்ரீலங்கா இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு மியூசிக்கில், தமிழ் இசையில் நிறைய மாற்றங்கள், சவுண்ட் லெவல்லே இலங்கை நல்ல ஒரு நிலையில் இருக்கிறது. இலங்கை நாட்டிலிருந்து பல கலைஞர்கள் இந்தியாவில் இசைப்பில் ஏஆர் ரஹ்மான் அப்படி பெரிய பெரிய இசையமைப்பாளர்களோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்காரு. அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, பட் நான் அறிஞ்ச விஷயம் அது. ஸோ நம் நாட்டில் நிறைய திறமை இருக்கிறது. கண்டிப்பாக அடுத்தது வந்து இசைத்துறையில் சாதிக்க நினைக்கிற இளைஞர்கள் யுவதிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட மனசில் வந்து எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கூட பிடிக்குதோ அந்த விஷயத்தில் நீங்கள் செய்யணும். அதையே தொழிலுண்டானும் அதை ஒரு ஆசையோடு டெடிக்கேட் பண்ணி நீங்கள் செய்யணும். எனக்கு மியூசிக் பிடிக்கும்ன்றதுக்காக நான் வந்து இன்னொரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அந்த மியூசிக்கை நான் வந்து விடலை. எப்போவுமே அந்த மியூசிக்கில் பாடிக்கொண்டே தான் இருப்பேன், பாடல் வந்து வந்து கொண்டே இருக்கும். ஸோ நான் வந்து மியூசிக்கில் கூட ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. அதால் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச துறையை செய்யுங்க. அதே மாதிரி இசையில் ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக இசை பயிற்சிகள், இசை வகுப்புகள் போகலாம், தொடர்ந்து அதில் பயிற்சி பண்ணி நீங்கள் நல்ல ஒரு இதுக்கு வரலாம். ஓகே, கடைசியாக வந்து என்னன்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி T20 அண்ட் வேர்ல்ட் கப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சாங்ஸ் எழுதிக்கிறீங்க அதோட பாடி பாடினதோட இசை அமைச்சிருக்கிறீங்க. ஸோ இந்த முறை T20 ஒரு தமிழ் சாங் நீங்கள் வெளியிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். யா சொல்லுங்க. யா ஷுவர். என்னென்னு சொன்னால், 2015 வேர்ல்ட் கப்பில் ஆஸ்திரேலியா நடந்தபோது நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து வெளியிட்ட ஒரே ஒரு தமிழ் பாடலை அந்த ஆல்பத்தில் என்னுடைய பாடல் வந்தது, எங்கள் கிட்ட மோத வந்தாலும் சொல்லி. ஸோ ஏஷியா கப்பில் ஸ்ரீலங்காவை வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு அந்த அன்று பகல் நான் யோசித்தேன், நாங்கள் T20 வேர்ல்ட் கப் ஒரு பாட்டு செய்யக்கூடாதுன்னு. ஏன்னு சொன்னால் முன்ன மனசில் தோணிச்சு இன்றைக்கு ஸ்ரீலங்கா வெளில போகணும்னு சொல்லி. ஸோ அதை ஃபீட் பண்ணிட்டேன். அப்போ நாங்கள் T20 வேர்ல்ட் கப்புக்கு ஒரு ஸ்ரீலங்கன் டீமுக்கு ஒரு பாட்டு செய்வோம்னு சொல்லி அன்று தோணின விஷயம்தான். உடனே அதில் இறங்கி லிரிக்ஸ் எழுதி பாடல்கள் எல்லாம் வந்து ஒரு 60% ஒர்க் முடிஞ்சுது. ஸோ குயிக்காக அந்த பாடலை வெளியிடுறதுக்காக நான் ஈடுபட்டுருக்கேன். ஓகே, நாங்களும் அந்த பாடல்களை கேட்கறதுக்கு மிச்சம் ஆர்வத்தோடு இருக்கும். அதோட அந்த பாடல்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும், நிறைய பேர் சேரணும்னு சொல்லி நாடி குழு சார்பாக நாங்களும் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி நாடி, நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாகவும் அழகாகவும் பதிலளித்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதோட எங்களுடைய டைம் போ உரையாடல் நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து இவ்வளோ நேரம் நேரத்தை செலவழித்ததுக்கும் நன்றி. அதோட உங்களை நாங்கள் இங்கே இன்டர்வியூ பண்ணுறது பெரிய ஒரு ஹானர் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து வாய்ப்பு தந்த நாடிக்கு நான் நன்றி சொல்லணும். என்ன சொன்னால், என்னுடைய பாடலை வந்து நான் வெளியில் கொண்டு வரதுக்கு எனக்கு ஊடகத்துறையோட சப்போர்ட் நிச்சயம் முக்கியம். ஸோ NadiLK நான் நன்றி தெரிவிக்கிறேன். அசான், அதே போல் பல பேர் இருக்கிறீங்க எல்லாருக்குமே நன்றி நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கொள்கிறேன். இதே போல் இன்னும் ஒரு டைம் போ உரையாடல் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான செலிபிரிட்டியோட நான் உங்களை சந்திக்க வரேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அசன் அஃப்தர். மறக்காமல் நாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.